ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் டைட்டில் பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து மயில்புறாவுக்கும் கன்னியாஸ்திரிக்கும் புதுசாக வந்து கேப் செட்டப் பண்ணியிருக்கேன்னு போட்டிருந்தேன். அதை பற்றி பார்ப்போம். இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஓன் கேஜ் தான். இந்த கேஜ் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும், நான் இதில் தான் முன்னாடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் இருந்துச்சுன்னு சொன்னேன். அந்த பார்ட்டிஷனை வந்து நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த கேஜ் வந்து நான் மொட்டை மாடியில் செட் பண்ணியிருக்கேன், அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதில் தான் இப்போ புறா விடலான்ட்ருக்கேன். அது வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணலை. நான் இப்போ வீடியோ போட்டு நான் ஒரு சஜஷன் கேட்குறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் சொல்லுங்கள் அந்த இடம் வந்து கரெக்டாக இருக்குமாண்டு. இப்போ நான் மேலே போயிட்டு அந்த கேஜை காட்டுறேன். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் கேஜ் தான். இந்த கேஜும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் தான் நான் ஃபஸ்ட்டு புறா வச்சுருந்தேன். இது வந்து நம்ம பஜ்ஜீஸ்க்காக அடித்த கேஜ், பஜ்ஜீஸ் ப்ரீடிங்க்காக போட்டது. இதில் வந்து நாலு பார்ட்டிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஜ், இது வந்து நம்ம ஃபின்ச்சஸ்க்காக போட்டது. இதுவும் இந்த பஜ்ஜீஸ்க்கு செஞ்ச கேஜும் பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான். பார்ட்டிஷன் மட்டும் இதில் ரெண்டு பார்ட்டிஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதில் ஆறு பார்ட்டிஷன் இருக்குது இந்த கேஜில். இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் எதுவுமே இருக்காது. நான் வேறு இடத்துக்கு மாற்றிட்டேன். அதை பற்றின வீடியோ நெக்ஸ்ட்டு வரும், பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் புறாவையும் மேலே எடுத்துகிட்டு போகணும். நான் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த செட்டப் நான் காட்டுறேன். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னொரு கேஜ் இருக்குது, சின்ன கேஜ். அதுவும் நான் மேலே தான் வச்சுருக்கேன். நம்ம அந்த கேஜை மேலே போய் எடுத்துகிட்டு வந்துட்டு புறாவை எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு நான் அந்த செட்டப் காட்டினேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துலேருந்து மொட்டை மாடி போகிறதுக்கு இந்த ஒரு இங்கே ஒரு கதவு இருக்கும். அதே மாதிரி கதவுக்கு பின்னாடி ஒரு கேட்டு ஒன்று இருக்கும். இந்த கேட்டு வந்து சும்மா தான் இருந்துச்சு, நான் தான் மெஸ்ஸு போட்டிருக்கேன். இதில் முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன். இந்த மெஸ்ஸு போட்டதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இந்த கேட் வழியாக பூனை அதிகமாக வரும். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம வீட்டில் பூனை இருக்குண்டு. இந்த பூனை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாக மெஸ் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ஒரு வழி தான் இருக்குது, உள்ளே உள்ள ஏர் வெளியே போகிறதுக்கும் வெளியே இருந்து ஏர் உள்ளே வர்றதுக்கும். அதனால தான் நம்ம இப்போ மெஸ் போட்டு கவர் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டோம். இது நம்மளோட சாதாபுரம் அப்புறம் கர்ணபுரம் அணைக்கிற அந்த செட்டப்பு. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதே நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுருலாம். இதுதான் இப்போதைக்கு இருக்குது. நம்ம உள்ளே இருந்த எக்ஸஸான கள்ளிப்பட்டியை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டேன். இப்போதைக்கும் இவ்வளோ கள்ளிப்பட்டி போதும்ண்டு. மூணு ஜோடி புறா தான் உள்ளே இருக்குது. இதெல்லாம் தான் எக்ஸஸாக இருந்த கள்ளிப்பட்டி. மூணு கள்ளிப்பட்டி இருக்குது, மொத்தம் நாலு கள்ளிப்பட்டி எக்ஸஸாக இருந்தது. ஒரு கள்ளிப்பட்டி கீழே வச்சுருக்கேன். இந்த கேஜ்லேருந்து நம்ம கன்னியாஸ்திரி அப்புறம் மயில்புறாவை எடுத்துகிட்டு வர போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ஒன்றரைக்கு ஒன்றரை சைஸ் கேஜ் தான். ஆனால் இது வந்து சிங்கிள் கேஜ், நம்ம எங்கே போனாலும் தூக்கிட்டு போகிற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேஜை நான் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து புறா வந்து இப்போ மொட்டை மாடியில் விட வேணாம்னு தோணுது. நம்ம இந்த இடத்துலையே கொஞ்சம் நேரம் ஃப்ரீ பண்ணி விட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம இதெல்லாம் நம்ம கேஜ் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம கையில் எடுத்து வந்து விட்டுட்டு நம்ம இங்கேயே கொண்டு வந்து விட்டுறலாம். இப்போ போய் நான் வந்து சாதாபுறாவுக்கு ஃபுட்டு வாட்டர் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் மேலே கேஜ் செட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் காட்டுறேன் எப்படி செட் பண்ணியிருக்கேன்ட்டு. ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் கம்பு மட்டும் இருக்குது. இப்போதைக்கு என் இதுதான் இருக்குது. நான் கொண்டு போய் வச்சுட்டு உங்களுக்கு அந்த செட்டப்பை காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா சோளம் இருக்குது, சன்ஃப்ளவர் சீடு, அப்புறம் சப்போலா சீடு எல்லாமே இருக்குது. நம்ம மிக்சடு சீடுன்னு வச்சோம்னா இந்த சோளத்தை மட்டும் அப்படியே போட்டுறது, சன்ஃப்ளவர் சீடு கூட அப்பப்போ சாப்பிட்றது. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சோளமாக கிடக்கும், காட்டுறோம் பாருங்கள். இங்கே தான் பாருங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த சோளத்தை மட்டும் அப்படியே போட்டுருது. நம்ம ஃபுட்டு வச்சாச்சு. இப்போ நான் அந்த கேஜ் செட்டப்பை காட்டுறேன். இதுதான் அந்த கேஜ் செட்டப்பு. இது அந்த மேலே உள்ள பார்ட்டிஷன் அப்படியே நான் கீழே கொண்டு வந்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல கீழே கல் வச்சு தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குமான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இந்த இடத்துல வெயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மழை பெஞ்சாலும் கொஞ்சம் அடி வாங்கும். மழை பெஞ்சால் கூட நம்ம தார்பாய் போட்டு பார்த்துக்கிடலாம். ஆனால் வெயில் வந்து தாங்கமானான்னு தெரில. இதில் ரெண்டு பார்ட்டிஷன் இருக்குது. ஒரு பார்ட்டிஷனில் மயில்புறா, அப்புறம் இன்னொரு பார்ட்டிஷனில் கன்னியாஸ்திரி போட்டு வச்சிடலாம். நான் கீழே இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் புறாவை. கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்குது, அப்புறம் பூச்சி எல்லாம் வருது. உங்களுக்கு புறா வளர்க்குறவங்களுக்கு தெரியும், அந்த கருப்பு கலரில் ஒரு பூச்சி ஒன்று வரும் புறா கழிவுக்கு.
நான் ஏன் இந்த இடத்துல வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, மற்ற இடத்துல எங்கே வச்சாலும் காற்று அடிச்சிதுன்னா கேஜை தூக்கி போட்டுரும். இந்த இடத்துல ஒரு பெரிய செவர் ஒன்று இருக்குது, அதனால் இந்த சைடு காற்று அடித்தா தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருந்தேன், மேலே இருந்த ஒரு கேஜை வந்து பார்த்திங்கன்னா காற்று அடித்து அப்படியே இந்த பக்கம் இங்கே இந்த இடத்துல தான் உளுந்து கிடந்துச்சு. அதனால தான் நான் இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். உள்ளே ஒரு செங்கல் வச்சிட்டோம்னா கொஞ்சம் நிற்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் இருக்குது, நம்ம சீடு போட்டு வந்தது. பக்கத்தில் நிற்கிற புல் ஃபுல்லாக திணை புல், எவ்வளோ தான் தெரியும் திணை முளைச்சிருக்குது. இதை ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு போய் பிஞ்சஸ்க்கு போட்டுருவேன். இந்த பூக்கு நடுவில் இருக்கிறது எல்லாமே சன்ஃப்ளவர் சீடு தான், இதிலருந்து தான் சன்ஃப்ளவர் சீடு வரும். நம்ம கொண்ட புறா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு. நான் அந்த கேஜை காமிச்சிருந்தேன், நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக இருக்குமான்னு. அந்த இடத்துல நம்ம புறாவை கொண்டு வந்து வச்சோம்டா, வெயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இடத்துல வைக்கலாமான்னு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த புறாக்களையும் நம்ம கொஞ்ச நேரம் வெளியே விட்றலாம். நான் காமிச்ச இடத்துல தான் இப்போ விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உங்களை வெளியே விட்டாச்சு. ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு திரும்ப கொண்டு போய் கேஜில் விட்டுருவோம். நம்ம இது நிற்கிற வரைக்கும் நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம், ஏன்னா இந்த இடத்துக்கும் பூனை வரும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் போகிற ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும்.